நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சவுத்தோரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியான ஹரோ பகுதி, அதில் சவுத்தோரம் குறிப்பிடத்தக்கது. அதிகமாக தமிழ் மக்களின் பெருமங்காடிகள் உட்பட பல உணவு நிறுவனங்கள் அல்லது அங்கே ஏனைய பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான சிறு சிறு கடைகள் என காணப்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படும். அன்றாடம் காலை வழியிலே சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன கடைகள் உட்பட பெருங்கடைகள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி நியூ சவுத் ஹரோ ஃபுட் அண்ட் வைன் பகுதி திறந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருகில் இருக்கிற சலூன் திறந்து இருக்கவில்லை. அதே போல தமிழர்களது ஏனைய விற்பனை நிலையங்கள் அங்கே கூட்டப்பட்டிருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நீங்கள் பார்ப்பது சவுத் ஹரோ ஸ்டேஷன், அதோடு அண்டி இருக்கின்ற பஸ் ஸ்டாப் பார்க்கல. நீங்கள் சிறியதொரு பஸ் பேருந்து நிலையம், அதே போல் இது சவுத் ஹரோ ஸ்டேஷன். அதை தாண்டி வருகின்ற பொழுது ஏனைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கடைகளை பார்க்கலாம். அதே போல அங்கே இருக்கின்ற பிரதானமான வங்கி, முதலாவது வங்கி பாக்லே வங்கியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கும் மக்கள் இடைவெளி விட்டு காணப்படுகிறார்கள். பெஸ்ட் ஃபுட் சம்பல் ஆகிய கடைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையம் மாத்திரம் இங்கே திறந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதன் பின்னர் ஏனைய பிரதான பொருட்களாக டிஷ்யூ போன்றவற்றை விற்பனை செய்யக்கூடிய கடைகள் திறந்திருக்கின்றன. ஏனைய ஜுவல்லர்ஸ் எல்லாம் இப்பொழுது பூட்டியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் சொன்னது போல சலூன் இங்கே காணப்படும், அவை எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றன. அழகு நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்ஸ் திறந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் ஒரு சிலரை மாத்திரம்தான் உள்ளே எடுப்பார்கள், குறிப்பிட்டவர்கள் மாத்திரம்தான் கடைக்கு நிற்க முடியும். வங்கிகளுக்கு மக்கள் சென்று வருகிறார்கள். ஏனைய அங்காடிகளை பொறுத்த வரைக்கும், அபிகாஷன் கரையை பொறுத்த வரைக்கும் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே இருக்கின்ற உணவகங்கள் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கிறது. முல்லை ரெஸ்டாரண்ட், பெஸ்ட் ஃபுட் எனப்படுகின்ற பிரதான அங்காடி முற்று முழுதாக பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கதவிலே போட்டிருக்கின்ற செய்தி என்னவென்று நாங்கள் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். குறிப்பாக கஸ்டமர்ஸ் நோட்டீஸ் அண்டு பெஸ்ட் ஃபுட் சவுத் ஹரோ பூட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் சம்பல் எக்ஸ்பிரஸ் எனப்படுகின்ற உணவு பொருட்களை, பொதுவாக உணவை வாங்கக்கூடிய இந்த கடையில் போட்டிருக்கிற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சவுத் ஹரோவில் இருக்கின்ற அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ், அதுவரையும் இது மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது இங்கே இருக்கின்ற இந்த கடையை பொறுத்த வரைக்கும். அதே போல பிரதான கிச்சன் ரெஸ்டாரண்ட் மூடப்பட்டிருக்கிறது. சம்பவம் தற்காலிகமாக மூடப்பட்டதாக காணப்படுகிறது. ஹரோ ஃப்ரெஷ் அண்ட் ஃபேஸ், அதே போல அங்கிருக்கின்ற ஏனைய ஒரு சில மளிகை பொருட்கள் திறந்திருக்கிறார்கள். அதை தாண்டி நாங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது ரோயனஸ் லைன் பகுதிக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. சரவண பவன் கடை பூட்டப்பட்டிருக்கிறது மற்றும் முழுதாக. அதே போல அங்கிருக்கின்ற ஏனைய அங்காடிகளை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் போடப்பட்டிருக்கிறது, ஆதவன் திறந்திருக்கிறார்கள். அதே போல இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இந்த ரோயனஸ் லைன் ஸ்டேஷன், இங்கு வருகின்றவர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் இப்பொழுது மந்தமாக இருக்கிறது மக்கள் வரவு. இங்கு பார்க்கலாம் H2 பஸ் பயணிக்கின்ற இந்த பகுதியில் பெருமளவிலான தமிழர்கள் கடையை வைத்திருக்கின்றார்கள். எனவே இங்கே பார்க்கலாம் புரோட்டியோட் முற்றுமுழுதாக பூட்டப்பட்டிருக்கிறது. அதே போல அஸ்லாண்டில் மக்கள் தூர தூர நின்று பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போல அதே ரோயனஸ்டைன் பகுதியில் இருக்கின்ற ஏனைய சில அங்காடிகளை நீங்கள் பார்க்கலாம். ஃபுட் கோர்னர் போன்றவை, பீட்சா ஹட் போன்றவை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இங்கே இருக்கின்ற இந்த அங்காடிகளை பொறுத்த வரைக்கும் மக்களின் வருகை மிக குறைவாக காணப்படுகிறது. ஒரு சில பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் வந்து செல்கிறார்கள். அது தவிர அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களை இப்பொழுது விற்பனை செய்யக்கூடியதாக ரோயனஸ்டைன் இந்த கடையை நீங்கள் பார்க்கலாம். வணக்கம். நாங்கள் இப்போ ரோயனஸ்டைனில் இருக்கிற ஒரு எங்களது தமிழ் அங்காடி ஒன்றில் நிற்கிறோம். இங்கே வேலை செய்கிற அண்ணரால் நிற்கிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி உங்களோட பாதுகாப்பெல்லாம் இருக்குது இந்த வைரஸுக்கு பிறகு? மக்களை எல்லாம் நெருங்கி வந்து உங்களோட கதைக்க கூடாண்டுலாம் சொல்லியிருக்கணும், அதை ஒழுங்கா கடைபிடிக்கணுமா? உங்களோட பாதுகாப்பு கருதி நிறுவனங்கள் எல்லாம் ஏதோ வகையில் உங்களுக்கு பாதுகாப்பு பொறுமுறையில் செய்யணுமா? வெளியில நாங்கள் காசு எல்லாம் கையில வாங்குறீங்க தானே? கூடுதலா
காசு வாங்கின உடனே உங்க கைகளாம் சுத்தம் செய்ய வேணும் எல்லாம் பயன்படுத்துறீங்க. இப்ப நாட்டில இருந்து உங்களுக்கு பொருட்கள் எல்லாம் வருதா? சாமான கொஞ்சம் குறையுதான், தட்டுப்பாடு வருமானமோ இப்ப நீங்க இருக்கிற வெளிப்பகுதியில பார்த்தா நிறைய கடைகள் பூட்டி இருக்குது, உங்களுக்கு ஏதும் அழுத்தங்கள் இருக்கா கடையை கட்டாயம் திறக்கணும்? மிக்க நன்றி அண்ணா இந்த விஷயத்தை தந்தது. அங்கு பணியாற்றுகின்ற ஒரு அண்ணா இந்த தகவலை தந்திருந்தார். மேலதிகமாக மக்கள் தங்கள் கைகளிலே கை உடைகளை போட்டபடியே பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டு பேர் மாத்திரமே கடைக்குள் அனுமதிக்கப்படுவதற்கான 2 மீட்டர் இடைவெளி நிற்க வேண்டும் என்பதற்கான நோட்டீஸ் இடப்பட்டிருக்கிறது. மீன் சந்தை மற்றும் உள்ளதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இங்கே நாங்கள் யாழ் எக்ஸ்பிரஸ் கொண்டவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கானா ரெஸ்டாரண்ட் போன்றவை முற்றும் முழுதாக பூட்டப்பட்டிருப்பதாக இப்பொழுது பார்க்க தெரிகிறது. ஏதேனும் நோட்டீஸ் போட்டிருக்கிறார்கள், அறிவித்தல் விடப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் நேரடியாக சென்றுதான் பார்க்க வேண்டும். இது டேக்அவே ரெஸ்டாரண்டாக கூட காணப்படுகிறது. During the period we will be open for takeaway and deliveries from 10 am to 10 pm என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான். இதிலிருந்து நாங்கள் இப்போது ரெயினஸ் லேன் பகுதியினூடாக நாங்கள் கலையகம் திரும்புகிறோம்.